गरम मसाला ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா smell வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து 2 கப்புக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா கொதிக்கிற டைம்ல நம்ம உங்களுக்கு டேஸ்ட்க்கு எவ்வளவு தேவையோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து salt ஆட் பண்ணியாச்சு இத நல்லா mix பண்ணிக்கலாம் रव मसाला अदकल आरे विटकल இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து ஆற வெச்சாச்சு இப்போ இது இந்த பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு நல்லா துருகுன பொட்டேட்டோ இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம துருகுன பொட்டேட்டோவை இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ उप सेतुकना उप सपाती परटा இப்போ இதல வந்துட்டு கொஞ்சமா ஆட்டா சேர்த்துக்கலாம் நான் பவுல்ல இருந்து எடுத்து நம்ம இத நல்லா பரட்டிக்கலாம் இப்போ வந்து இப்படி நம்ம அத இந்த மாவை பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க டிசைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவை கொஞ்சம் திக்காவே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்க நம்ம ஷேப்ஸ் ரொம்ப அழகாவும் நீட்டாவும் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த பிளேட்ல நம்ம ஆட்டா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஏனா இது வந்து நம்ம எடுக்கும்போது ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒண்ணொண்ணா இதே மாதிரி லைனா வெச்சிட்டு வரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளேட்ல டிஃபரண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க
இதுல உங்களுக்கு எந்த ஷேப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ல நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு panல ஒரு 2-3 drops கிட்ட நம்ம oil add பண்ணிட்டு இத high flameல கொதிக்க விட்டுறலாம். இது பாத்தீங்கன்னா ஜீரோ ஆயில் ரெசிபி தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம ஃபேட்டா இருக்கிறவங்கனால வந்துட்டு ஆயிலோட சாப்பிட முடியாது. சோ தட் நீங்க இத செஞ்சு தந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா ஷேப் பண்ணதல எல்லாத்தையும் நம்ம ஆயில்ல போட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கோம்ல அதுல வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் ஆவும் கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஷேப் பண்ணது எல்லாமே வந்துட்டு கரெக்டா வந்து வெந்து ஃப்ரை ஆகுதான்னு பாக்குறதுக்கு எல்லாமே பாருங்க கரெக்டா தான் இருக்கு எல்லாமே. இப்போ வந்து இது ஒரு இதோட மூடியை எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு இது ஒரு 5 minutes வந்து ஃப்ரை ஆகட்டும். இது வந்து லோ ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து லிட்ட ஓபன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து பிளேட்ல எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஷ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.